நோட்டீஸ் பீரியட் ஃபுல்லா வேலை பார்க்காம கம்பெனியை விட்டு எல்லாம் வெளியே போக முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயிய ஃபோர்ஸ் பண்ணி நோட்டீஸ் பீரியட்ல வேலை பார்க்க வைக்க முடியுமா? சட்டம் என்ன சொல்லுது? சோ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பீரியட்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. நாம ஒரு கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 15 நாள்ல இருந்து மேக்சிமம் 3 மாசம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலம் தான் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது. இந்த நோட்டீஸ் பீரியட ஃபுல்லா வேலை பார்த்து தான் போகணுமா அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது? செக்ஷன் 14 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி ஒரு எம்ப்ளாயி அந்த நோட்டீஸ் பீரியட் ஃபுல்லா முடிக்காம நான் அதுக்கு முன்னாடி கம்பெனி விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கம்பெனிக்கு பே பண்ணிட்டு தாராளமா போகலாம். எந்த ஒரு கம்பெனியும் நீ வந்து ஃபுல்லா வேலை பார்த்து தான் போகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி உங்களுடைய கான்ட்ராக்ட் லெட்டர்லயோ இல்ல ஆஃபர் லெட்டர்லயோ இன் லியூ ஆஃப் அப்படின்ற மாதிரி வேர்ட் இருக்கான்னு பாருங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு பதிலாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுக்கவும் ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கம்பெனி அதை வாங்கிட்டு உங்களுக்கு ரிலீவிங் லெட்டரை கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றதான் சட்டம் சொல்லுது. சோ ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி ஒவ்வொரு பர்சனுக்குமே அவங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் போக போறாங்க அப்படின்றத சூஸ் பண்றதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. சோ யாருமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ப்ரொஃபஷன் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது அப்படின்றதுதான் இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. இதுக்கு மாறாக எந்த ஒரு ஆஃபர் லெட்டர்லயோ இல்ல கான்ட்ராக்ட் லெட்டர்லயோ உங்களை வெளியே அனுப்புறதும் அனுப்பாததும் கம்பெனியோட டெசிஷன் பேஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இட்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ரெண்டே விஷயம் தான், நீங்க பேப்பர் போட்டீங்க, நீங்க ரிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதர் நீங்க நோட்டீஸ் பீரியட ஃபுல்லா சர்வ் பண்ணணும், அதாவது ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா பயோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதாவது காம்பன்சேஷன் அதுக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு தாராளமா அந்த கம்பெனி விட்டு போகலாம் அப்படின்றது தான் இந்திய சட்டம் சொல்லுது.